சார் ரோலிங், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பேச்சு போட்டியில் பிரமாதமாக பேசி ப்ரைஸ் வாங்கிட்டீங்க. பேரு? ரேவதி. பிடிச்ச கலர், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? என்ன சார் கேள்வி, என்ன கேள்வி கேட்குறீங்க சார்? பிடிச்ச பாட்டு, பிடிச்ச மியூசிக்கு, பிடிச்ச பேரு, பிடிச்ச கலரு, இதுவா சார் கேள்வி? நாங்கள் என்ன கேள்வி கேட்கணும் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்ல வேணாம். நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் போகிறோம். அல்ல சார், எங்களை பற்றி தெரிஞ்சக்கூடிய கேள்வி கேளுங்க. ட்ரெயினில் நான் போகும்போது பர்சனலாக எங்கள்கிட்ட பிச்சை கேட்டு கொடுக்கல, மூஞ்சி மேலே தூப்பியிருக்காங்க. கடைக்காரன் துடு கொடுக்கல, நம்ம தூக்கி கலடா பண்ணுறாங்க. ஏன் மாதிரிலாம் பண்ணுறீங்க? அப்போ எப்படி சொசைட்டி உங்களை நல்லபடி நடத்தி உங்களால் சொல்ல முடியும்? தப்பு தான் சார் அது. ஆனால் ஏன் வந்து தப்பு அவங்க பண்ணுறாங்க, ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்களா நீங்கள்? ஏன் வெறுப்பு சார்? இந்த உலகத்தை பார்த்து அவங்க வெறுக்கிறாங்க. ஒரு வெர்த்தி அவங்களுக்கு, கோபம் அவங்களுக்கு. ஏன்னு கேட்டால் அம்மா அப்பா வீட்டு விட்டு அவங்கள வெளியில் போகணும் சொல்லி முடிக்க விட்டுறாங்க. இவங்க ஊருக்குள்ள வரும்போது இந்த சமாஜத்தில் வந்து அவங்களை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கேவலமான பொருளாக தான் அவங்களை வந்து பார்க்குறாங்க. குடியிருக்க கூட வாடகை வீடு கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. இந்த வயிற்ற கழுவுறதுக்கு ஒரு வேலை இல்லை அவங்களுக்கு. அதனால பிச்சை எடுக்க வர்றாங்க சார். அப்படி பிச்சை எடுக்க வந்தவங்கிட்ட நீங்கள் 5 பைசா 10 பைசா கூட நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்களே, அந்த வெறுப்புனால தான் சார் அவங்க பண்ணுறாங்க அப்படி. ஓகே, உங்கள் ஹிஜ்ராக்கில் வேறு தொழிலே தெரியாதா? எல்லாருமே கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்காக தான் வேலை செய்வீங்களா? எங்களை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்களே, என்ன எங்கள் தள்ளி எழுதி ஒட்டிக்கிறா சார் நாங்கள் வந்து கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்குன்னு? இதே உங்கள் வீட்டில் என்ன மாதிரி இருந்தாங்கன்னு அந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்களா? சொல்லுங்க. சின்ன வயசில் உங்கள் அம்மா அப்பா உங்களை வந்து வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்களா? சின்ன வயசில் உங்கள் அண்ணனுக்கு ஒன்று அடிச்சிருக்காங்களா? என்ன அடிச்சிருக்காங்க சார்? என்னை கொடுமைப்படுத்திருக்காங்க சார். அரவணன் கூட சேருவியா, அரவணி மாதிரி நீ ஆடிவியான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கிரிக்கெட் பேட்டால் அடித்தான் சார். உங்களை யாராவது கேள்வி கிண்டல் பண்ணிக்கிறாங்களா சார்? என்ன பண்ணிக்கிறாங்க சார்? 9 அலி இந்த மாதிரி எங்களை கிண்டல் பண்ணுறாங்க சார் ரோட்டில் போகும்போது. உங்களுக்கு தேவை கிளாமர், ஃபேஷன் ஷோ எடுப்பீங்க. காலையில் மெடிக்கல் கேம்பெயின் நடந்துச்சு, அதை பிடிச்சிங்களா? மத்தியானம் ஒரு அரவாணி வந்து பேச்சு போட்டியில் பேசினாங்க, அவங்கள உரிமைகளை பற்றியும் அவங்களை கஷ்டங்களை பற்றியும். அதை நீங்கள் பிடிச்சிங்களா? மியாவும் அலி போட்ட யார் சார் நீங்கள் எங்களை எல்லாம் அப்படி கூப்பிட்டு சொன்னது? உங்களை நாங்களும் எல்லார் மாதிரியும் 10 மாதம் வயிற்றுலேருந்து இந்த கருவறையிலேருந்து தான் வெளியே வந்திருக்கிறோம். எங்களை ஒன்றும் மலை குவியல்லையோ சவக்கடங்குலேயோ இருந்து எங்களை கூட்டிகிட்டு வரல. உங்கள் உடம்புல என்ன ரத்தம் ஓடுதோ அதே தான் எங்கள் உடம்புலையும் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த சொசைட்டி சொசைட்டி சொசைட்டின்னு சொல்கிறீங்களே, இந்த சொசைட்டி எங்களுக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்துருக்குது? எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆனால் ஒன்று தெரியும், 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பெண் சுதந்திரம் பற்றி பேசினாங்க. அதுவே இப்போ கிடைக்கிறதே 20% 25% தான் பெண் சுதந்திரமே வந்துகிட்ருக்குது. இந்தியாவே எடுத்துக்கோங்க, இன்றைக்கி மொத பிரச்சனை என்ன தெரியுமா? மதம், ஜாதி மதம் பிடிச்சி மதம் பிடிச்சி அலையிறாங்க. எங்ககிட்ட எனக்கு ஏன் நான் ஹிந்து, என்னோடய கணவர் கிறிஸ்டின், என் மதரின்லாம் வந்து முஸ்லீம். எங்களுக்குள்ளே அந்த பாகுபாடே கிடையாது. இதை விட ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு என்ன சார் வேணும்? தயவு செஞ்சு கம் அவுட், வெளியே வாங்க, எங்களுக்கும் அங்கீகாரம் கொடுங்கன்னு கேட்கல. எங்களை வாழ்த்த வேண்டாம், நசுக்காமல் அசிங்கப்படுத்தாமல் இருந்தாலே அதுவே எங்களுக்கு போதும்.